Hi students. So இப்ப நாம பார்க்க கூடியது dimensional analysisல வந்து third application related ஆகக்கூடிய ஒரு முக்கியமான problem இல்லையா? அதாவது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு relationல இருக்கக்கூடிய various physical quantities வந்து analyze பண்றது. சரி பாருங்க. Example 1.16 the force capital F acting on a body moving in a circular path. அதாவது என்ன பண்றாங்க ஒரு thread இருக்குன்னு வெச்சுங்களே த்ரெட்ல வந்து ஒரு கல்லை கட்டி என்ன பண்றீங்க சுத்துறீங்க அப்ப என்ன கொடுக்கறீங்க நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறீங்க அந்த ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது சர்குலர் பாத்ல வந்து ரிவால்வ் ஆகுது ஓகே சர்குலர் பாத் which depends on mass of the body m இல்லையா அது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாலா இருந்துச்சு அப்படினா ப்ராப்பரா ரொட்டேட் ஆகாது அதே இது வந்து ஒரு நல்ல வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோனா இருந்துச்சு அப்படினா நம்ம சொல்றது மாதிரி நம்ம கொடுக்கற ஃபோர்ஸ்க்கு ஏத்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சிரும் கரெக்ட்டா அப்ப மாஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு மாஸ் பொறுத்து அப்ப எப்படி எழுதலாம் ஃபோர்ஸ் இஸ் डायरेक्टली ப்ரோபோர்ஷனல் டு மாஸ் ஆஃப் தி பாடி அண்ட் வெலாசிட்டி ஆஃப் தி பாடி இல்லையா நம்ம குடுக்கோடி ஸ்பீடு நல்ல ஸ்பீடா கொடுத்தீங்கன்னா கரெக்ட்டா சர்குலர் பாத்ல வரும் ஸ்பீடு குறஞ்ச அப்படினா எக்ஸாக்ட்டா என்ன ஆகாது சர்குலர் பாத்ல வராது நீங்க செக் பண்ணி பாருங்க சோ அப்ப வெலாசிட்டிக்கு डायरेक्टली ப்ரோபோர்ஷனல் அதே டிபெண்ட் பண்ணிருக்கு நம்ம குடுக்குற ஃபோர்ஸ் தென் ரேடியஸையும் டிபெண்ட் பண்ணிருக்கும் நம்ம மெதுவா சுத்துறோம் அப்படினா சின்ன ரவுண்டா சுத்தும் ரொம்ப ஃபோர்ஸா சுத்துனீங்க அப்படினா அது பெரிய ஒரு சர்க்கிளா வரும் அப்ப அதோட ரேடியஸும் வந்து அதிகமா இருக்கும் அப்ப ரேடியஸ் அதிகமாகுதுன்னா கொடுத்த ஃபோர்ஸும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் சரியா சோ இந்த மூணையுமே டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லிருக்கான் என்ன கேக்குறான் obtain the expression for the force by dimensional analysis method dimensional analysis method படி ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் கேக்குறான் இது ஒரு ஈக்குவேஷன் சரி சோ இதான் மெயின் நான் இங்க எழுத போறப்ப சொல்யூஷன்ல எழுதிரோமா சொல்யூஷன் என்னது ஃபோர்ஸ் which depends I mean directly proportional to mass of a body velocity and radius m v r right see the powers powers நமக்கு தெரியாது அதனால a b c அப்படினு போட்டுக்கறேன் சரியா இத ஈக்குவல் டு மாத்தும் போது ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணோம் தட் இஸ் k k ோட வேல்யூ கொடுத்திருக்கோம் இல்ல k equal to 1 k into m power a v power b r power c இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சரி அவன் என்ன கேக்குறான் டைமென்ஷனல் மெத்தட் படி ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் கேக்குறான் அப்ப நான் என்ன பண்ணனும் இத திருப்பி நான் ரீரைட் பண்ணனும் எதை யூஸ் பண்ணி டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஓகேவா சோ அப்ப எழுதுவோம் ரீரைட் தி ஈக்குவேஷன் 1 பை யூசிங் டைமென்ஷனல் மெத்தட் இல்லையா ஆ டைமென்ஷனல் ஃபார்முலா டைமென்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி நான் அந்த ஈக்குவேஷன் திருப்பி ரீரைட் பண்றேன் சோ எப்படி ரீரைட் பண்ணலாம் ஃபோர்ஸ்க்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா F is equal to ma mass into acceleration ஒரு மாடுக்கு வந்து ஓங்கி ஒரு மிதி கொடுக்க எப்படி கத்தும் மான் கத்தும் அப்ப ஃபோர்ஸ் F equal to ma மாஸ்க்கு என்ன லெட்டர் கேபிடல் M டைமென்ஷனல் ரொட்டேஷன் ஆக்சலரேஷனுக்கு வெலாசிட்டி பை டைம் சொல்லுவோம் வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் அப்ப இதுக்கு என்ன வரும் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு L லெந்த் லெந்த் கேட்டகரியில வரும் டைமுக்கு பை t இங்க ஒரு t மேல வரும்போது L t பவர் -2 இது ஃபோர்ஸ்க்கு அப்ப நான் இங்க எழுதுறேன் ஃபோர்ஸ்க்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா m l t பவர் -2 எலிட் ஈக்குவல் டு இங்க kங்கிறது கான்ஸ்டன்ட் அதுக்கு வேல்யூ மட்டும் தான் இருக்கு தேர் இஸ் நோ யூனிட் யூனிட் இல்லன்னா என்ன இருக்காது டைமென்ஷனல் நோட்டேஷன்ஸும் இருக்காது சோ அப்ப வந்து அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது சோ அதை ரிமூவ் பண்ணிருங்க மாஸ்க்கு கேபிடல் m பவர் என்னது a தென் v வெலாசிட்டி வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது மெஷர்ட் இன் மீட்டர் நோ அப்ப அது லெந்த் கேட்டகரியில வரும் அப்ப அதுக்கு l by t மேல வரும்போது l t பவர் -1 இதோட பவர் என்ன வெலாசிட்டிக்கு பவர் v r ங்கிறது ரேடியஸ் ரேடியஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் கேட்டகரியில வரும் இல்லையா லெந்த் அப்ப l எடுத்துக்கலாம் l பவர் c இது கரெக்ட்டா ரீஅரேஞ்ச் பண்ணனும் m இங்க பவர்ல என்ன இருக்கு இங்க பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம் அப்படிதானே சோ அப்ப இத எப்படி எழுதுறேன் m பவர் 1 l பவர் 1 t பவர் -2 ஈக்குவல் டு இத பிரிக்க போறேன் m பவர் a இத எப்படி பிரிக்கலாம் l b வந்து ரெண்டுக்குமே வரும் அப்ப l பவர் b * t பவர் -1 * b - b * l பவர் c திருப்பி அரேஞ்ச் பண்றேன் m பவர் 1 l பவர் sorry 1 t பவர் -2 = m பவர் a
இங்க பாருங்க l power b l power c பேஸ் ரெண்டு சமமா இருந்தா பவர் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்ப l power b plus c இங்க t power minus b இங்க நமக்கு தேவை பவர் தான் வேணும் இல்லையா அப்ப என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு பவர்ஸ் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணனும் பவரோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா சோ அப்ப இங்க எழுதலாம் ஈக்குவேட் the powers powers clear on both sides ரெண்டு சைடும் பவர்ஸ் நான் என்ன பண்றேன் ஈக்குவேட் பண்றேன் ஈக்குவேட் பண்ணுங்க இங்க என்னது a இருக்க வேண்டிய இடத்துல இந்த சைடுல இங்க என்ன இருக்கு 1 ஏன்னா m பவர் a இங்க m பவர் 1 அப்ப a equal to 1 அடுத்து l பவர்ல என்ன இருக்கு b plus c equal to இங்க l பவர்ல என்ன இருக்கு 1 திருப்பி இங்க t பவர்ல என்ன இருக்கு minus b equal to இங்க என்ன இருக்கு minus 2 இதுல இருந்து abc கண்டுபிடிக்கலாம் அப்ப a ோட வேல்யூ 1 இங்க minus minus cancel ஆயிடுச்சுனா b equal to 2 இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம் இந்த ஃபார்முல b ோட வேல்யூ 2 2 plus c equal to 1 c equal to 1 2 ரைட் சைடுல போகும்போது minus 2 equal to minus 1 கரெக்ட் சோ அப்ப இதுல இருந்து a equal to 1 b equal to 2 c equal to minus 1 அவ்வளவுதான் கிடைச்சிருச்சு ஓகே இனி இத என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம் சோ அப்ப in 1 ஃபோர்ஸ் f is equal to k k ோட வேல்யூ என்ன 1 அப்ப 1 into m power a என்னது 1 அடுத்து v power b b ோட வேல்யூ என்ன 2 அடுத்து r into c ோட வேல்யூ என்ன -1 okay so the f is equal to 1 into any the same okay m power 1 m v square r power minus 1 keela varumbodhu r power minus 1 epdi ezhudalam 1 by r ezhudalama appo andha keela idhu dhaan force kaana expression actually enna force theriyuma centripetal force kaana formula or stone sutumbodhu kai valikkum appo enna artham sutta koodiya stone சென்டரை நோக்கி இந்த கை வழிய நம்ம தான சென்டரல நிக்கிறோம் சென்டரை நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அத மைய நோக்கு விசை சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படினு சொல்றோம் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா வெரி வெரி ஈஸி ப்ராப்ளம் சோ நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு இத ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू